பிபி டெக்கி நடக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து நம்ம வீடியோ ரெண்டர் பண்ணும்போது அது வந்து 1 GB 2 GB அந்த மாதிரி இறங்கிட்டே போயிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம எப்படி கம்மி எம்பி ஒரு 100 MB குள்ள வந்து அதை எப்படி ரெண்டர் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர்டிஸ் பார்த்தீங்கன்னா 1.5 GB இருக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு நம்ம வந்து மெயின் காம்போனன்ட் ஃபைனல் அனிமேஷன் எல்லாம் முடிச்ச அப்புறம் மெயின் காம்போனன்ட் இருக்குல்ல அந்த மெயின் காம்போனன்ட் போய்க்கோங்க. இந்த மெயின் காம்போனன்ட் போய்ட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல்ட்டு எம் ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆல்ட்டு எம் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாப் மீடியா என்கோடர் வரும். உங்கள்கிட்ட இது இன்ஸ்டால் இருந்ததுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலனா நீங்கள் வந்து அடாப் ஒரிஜினல் சைட்டுக்கு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளெயினாக காமிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன காம்போசிஷன் பேர் என்ன போட்டிருக்கீங்களோ ஃபைனல் அனிமேஷன் என்ன பேர் போட்டிருக்கீங்களோ அதே தான் அந்த மீடியா என்கோடர்லேயும் வரும். இப்போ அந்த மீடியா என்கோடரை கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல மீடியா என்கோடர் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் காம்போசிஷனை அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதை ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைனமிக் சைட்டுக்கு வந்து சர்வரோட அது வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அப்புறமா உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இதை ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியான எம்பியில் வந்து ரெண்டர் ஆகும். உங்களுக்கு வந்து ஜிபி கூட அது வந்து வராது. நீங்கள் ரெண்டர் பண்ணும்போதே வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சான்ஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து நார்மலாக இப்போ இங்கே ரெண்டர் கொடுக்கும்போது என்ன மாதிரி இருந்ததோ அது மட்டும் தான் ரெண்டர் ஆகும். இப்போ ரெண்டர் கொடுத்தோன்னே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுங்க. வீடியோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் போட்டுருங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் போட்டோடனே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மீடியா என்கோடர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரெண்டர் பண்ணுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்த்தா 1.5 GB. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா என்கோடரில் ரெண்டர் பண்ணதை பார்க்கலாம். இப்போ மீடியா என்கோடரில் ரெண்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 11.7 MB தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரெண்டர் பண்ணது வந்து 1.5 GB, மீடியா என்கோடரில் வந்து ரெண்டர் பண்ணது வந்து வெறும் 11.7 MB தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி டிக்ஷன்னா கீழே இருக்கிற நம்ம கமெண்ட் பண்ணுங்க, அதை போட ட்ரை பண்றேன். உங்களை அடுத்த வீடியோல பார்க்க வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.